பாவம் என்னில் நின்னு நீக்கா என்னில் கனிங்க நாமம் அன்யனன்னா மேலெழுத்து என்னைக்குமாய் மாய்ச்சு தந்த உன்னதன்டெ வன்யநாமம் ஓ அன்யனன்னா மேலெழுத்து என்னைக்குமாய் மாய்ச்சு தந்த உன்னதன்டெ வன்யநாமம் ശ്രീയേശു നാമം അതിശയ നാമം ഏഴയനിക്കിൻപ നാമം ശ്രീയേശു നാമം അതിശയ നാമം ഏഴയനിക്കിൻപ നാമം എല്ലാ നാമത്തിലും മേലായ നാമം ഭക്തർ ജനം വാഴ്ത്തും നാമം എല്ലാ നാമത്തിലും മേലായ നാമം ഭക്തർ ജനം വാഴ്ത്തുനാമം ഓ എല്ലാ മുഴങ്കാലും മടങ്ങിടും തീരു മുൻപിൽ വല്ല ഭക്തമുള്ള എല്ലാ കയ്യത്തട്ടി ഓ എല്ലാ മുഴങ്കാലും മടങ്ങിടും തീരു മുൻപിൽ വല്ല ഭക്തമുള്ള നാമം ഓ ശ്രീയേശു നാമം അതിശയ നാമം ഏഴയനിക്കുന്ന നാമം ആമൻ ശ്രീയേശു നാമം അതിശയ നാമം ഏഴയനിക്കുന്ന നാമം എല്ലാ നാമത്തിലും മേലായ നാമം ഭക്തർ ജനം വാഴ്ത്തുന്ന നാമം ഓ എല്ലാ നാമത്തിലും മേലായ നാമം ഭക്തർ ജനം വാഴ്ത്തും നാമം ഓ എല്ലാ മുഴങ്കാലും മടങ്ങിടും തീരു മുൻപിൽ വല്ല ഭക്തമുള്ള ആമേൻ എല്ലാ മുഴങ്കാലും വല്ല ഭക്തമുള്ള നാമം ഓ ശ്രീയേശു നാമം അതിശയ നാമം എല്ലാം ചേർന്ന് ആവിയാനവരെ പാട്ട് ഓ ശ്രീയേശു അവരുടെ നാമം അതിശയ നാമം ഏഴയനിക്കുന്ന നാമം ഭൂതബാധിതർക്കും നാനാവ്യാധിക്കാർക്കും മോചനം കൊടുക്കും നാമം ഓ ഭൂതബാധിതർക്കും നാനാവ്യാധിക്കാർക്കും മോചനം കൊടുക്കും നാമോ ർക്കും കുഷ്ഠരോഗികൾക്കും വീടുതലേ നൽകും നാമം ആമേൻ കുരുടർക്കും മൂടന്തർക്കും കുഷ്ഠരോഗികൾക്കും വീടുതലേ നൽകും നാമം ഓ ശ്രീയേശു നാമം അതിശയ നാമം ഏഴയനിക്കുന്ന ആമേൻ ഓ ശ്രീയേശു നാമം അതിശയ നാമം ഏഴയനിക്കുന്ന നാമം ഓ ശ്രീയേശു നാമം അതിശയ നാമം ഏഴയനിക്കുന്ന നാമം ഓ ശ്രീയേശു നാമം ഏഴയനിക്കുന്ന ഓ ശ്രീയേശു എല്ലാവരുമായി ഇളച്ചിറന്ന് ആവിയാനവൻ നമ്മോട് പേശുമ്പടേഹ പരിശുദ്ധ ദൈവം നമ്മോട് ഇടപെടുമ്പടിയാ പരിശുദ്ധ ആവിയാനുടേ മഹത്വ നമ്മത്തിൽ വെളിപ്പെടുമ്പടിയാ എല്ലാവരും പിടിച്ചുതിത്താണ്ടവരെ മഹിമപ്പെടുത്തു അവിടെ നാമം പെരിയത് അവിടെ നാമം പെരിയത് ഈസ് എ ലിവിംഗ് ഗാഡ് അവർ ഉയർത്തെളുന്ന കത്ത് അവർ ഒരേ തരം ഉയർത്തെളുന്നവർ ഇതോ സദാകാലങ്ങളിലും ജീവിക്കുന്ന കത്തരവ് അവിടെ നാമത്തെ തുതിത്ത് മഹിമപ്പെടുത്തുങ്ങൾ ഓ റബാലധരഗനധര ബാബ ബാബ ആവയാനവരേ മക്ക നന്ദിയപ്പാ ആവയാനവരേ മക്ക നന്ദി ആണ്ടവരെ നമ്മുടെ വാർത്തയെ ധ്യാനമായി ആണ്ടവരെ നമ്മുടെ വാർത്തയെ നിദാനമായി ധ്യാനിക്ക കത്തുര്യങ്ങൾക്ക് ബലണ്ടരി വീരാകെ വാനമണ്ഡലങ്ങളിൽ പൊല്ലാതാവികൾ ശയലെളുന്നു പോകട്ടും ദേവ ആവയാനുടേ മഹത്വം വെളിപ്പെടട്ടും ആവയാനവർ എങ്കേ ഉണ്ടോ അങ്ങേ വിടുതലയുണ്ട് ദേവാവയാനവർ ദേവസഭയിൽ വെളിപ്പെട്ട് കൊണ്ടിരിക്കുന്നതുക്കായി നന്ദി ദേവ പ്രസന്നം അസൈവാടിക്കൊണ്ടിരിക്കുന്നതുക്കായി നന്ദി തുടർന്നുള്ള പകുതികളെ കത്തർ ആശീർവദിക്കുക
கிருபைக்குள் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு முறை கூட வசனத்தை வாசிக்கலாம். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 29 அதிகாரம் 12 வசனம். நல்ல கவனித்துக் கொள்ளணும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். ஏமே, கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமுள்ள வார்த்தை. தேவனுடைய வசனம் மிக ஜீவனுள்ள வார்த்தை. தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டால், தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுடைய அதரங்களிலிருந்து புறப்பட்டால், அது அதனுடைய கிரியைகளை செய்தில்லாமல் அது திரும்பி வராது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வைத்திருக்கிற இந்த வேத புஸ்தகம், நீங்களும் நானும் கொண்டு சுமக்கிற இந்த வேத புஸ்தகம், இதற்குள்ள மிகப்பெரிய சத்தியம் அடங்கின வேத வாக்கியங்கள் இதற்குள்ள இருக்கிறது. ஆமென். இதற்குள்ளே சுகம் அளிக்கிற, இதற்குள்ளே அற்புதம் அளிக்கிற, இதற்குள்ளே விடுதலை கொடுக்கிற மிகப்பெரிய வார்த்தைகள் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 55 அதிகாரம் அதனுடைய 11 வசனத்தை ஒருவர் குயிக்கா வாசிங்க. அப்படியே ஓ என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்கும். ஏமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க போகிற அந்த சத்தியம், இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க போகிற அந்த வார்த்தை, அது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது மாத்திரமல்ல, அது விரும்புகிறதை செய்யும். ஏமே, விசுவாசிக்கிறவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. அது விரும்புகிறதை செய்யாமல் அது ஒரு காலமும் அது திரும்பி வராது. இன்றைக்கு நம்முடைய தலை மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்கென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய தலைக்கு மேல கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், காலம் வரும் பொழுது ஏற்ற காலத்தில் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். அந்த வார்த்தை அவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தை, அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை. இன்றைக்கு நான் நீங்களும் நானும் கேட்கிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து நீங்க எதுவும் பேசண்டாம், வசனத்தை சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், அவ்வளவு விலை உயர்ந்த, அவ்வளவு மதிப்புள்ள வார்த்தை இந்த வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை எவரையும் எவனையும் எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆ, இதுலேயும் நமக்கு சிலவங்க வீட்டிலேருந்து புக் பண்ணி வரதாக்கும். ஆ, வீட்டிலேருந்து வரும்போதே யோசிச்சுட்டு வரதாக்கும், இன்னைக்கு எப்படியாவது எங்கேயாவது நல்ல சீட்டு கிடைக்கான்னு பார்க்குறது. ஏமே, வந்து இருந்து எப்படியாவது உறங்கி எழும்பி போகலாம் சலுவையும் படித்து. ஏமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற சரியான போத்தியம் நமக்குள்ள வேண்டும். We are in the presence of God. Amen. Hallelujah. 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 ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு அம்பல பெருவெளியில் அல்ல நம்ம இருக்கிறது. ஏதோ ஒரு உற்சவ பரம்பில் அல்ல நம்ம இருக்கிறது. We are the presence of God. Amen. Hallelujah. அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தால், அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால், தூக்கத்தின் ஆவி அவனை விட்டு ஓடி போகும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்குறவங்க எல்லாம் பாடிட்டே இருக்கணும். ஆண்டவர தூங்காமல் என்னாலும் என்னாலும் சொல்லுவாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம் பாஸ்டர். ஏமே, ஹல்லேலூயா. அவங்கள ஒரு விதத்துல அடிக்க முடியாது, சொல்லுவாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்குள்ள உறவாடி கொண்டிருக்கிறோம். ஏமே,
ஹல்லேலூயா நமக்கு என்ன செய்ய முடியும் ஹல்லேலூயா அந்த வசனம் சொல்லுகிறது எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா நான் உலகத்தின் மேன்மையை குறித்து பேச வரவில்லை உலகத்தின் மேன்மை சகல மனுஷனும் விரும்புகிற காரியம் ஆமென் நீங்களும் விரும்புகிறீர்கள் நானும் விரும்புகிறேன் உலகத்தில் சகரலும் மேன்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆயுசை ஒவ்வொரு நாளும் அதற்காக நம்ம தீர்த்து கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதற்காக 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 நான் உலகத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன் சத்தமாக சொல்லுங்களேன் எப்படி இருக்கணும் மேன்மையா இருக்கணும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற மேன்மை இந்த உலகத்தின் மேன்மை அல்ல அவர் சொல்லுகிற மேன்மை இந்த பூமிக்குரிய மேன்மை அல்ல அவர் சொல்லுகிற மேன்மை பரலோக ராஜ்யத்திற்குரியதான மேன்மை ஆமென் ஆமென் பூமிக்குரிய மேன்மை ஒரு கானல் நீர் போல கடந்து போகும் ஆமென் பூமிக்குரிய உன்னதங்களும் பூமிக்குரிய பதவிகளும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் காலத்திலே அது ஒரு கானல் நீர் போல கடந்து போகும் ஆமென் ஹல்லேலூயா பரலோகத்தின் மேன்மையை யார் வாஞ்சிக்கிறார்களோ பரலோகத்தின் மேன்மையை எவன் தாகிக்கிறானோ அவனுக்குள்ளே அந்த ஜீவ ஊற்று புறப்படும் ஆமென் ஹல்லேலூயா 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 அதான் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் தூங்குறதுக்கு அல்ல ஹல்லேலூயா அந்த ஊற்றை பெற்றுட்டு போனோம் சிலது கண்ணாடியும் வச்சுட்டு இருக்கும் அறியப்படாது அறிய முடியாது ஆமென் அது உறங்குதா கண்ணு திறந்திருக்கான்னு தெரியாது பக்கத்தில் இப்போ இப்படி பார்த்தா தான் தெரியும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களா ஹல்லேலூயா நிறைய பேர் கண்ணாடி வச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாரையும் சொல்லலை ஆமென் ஒரு ஆள் கண்ணாடியை கலத்தியாச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல ஞாபகம் வேணும் நல்ல போத்தியம் வேணும் வி ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆமென் அவர் சகலத்தையும் கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதே நமக்கொரு போத்தியம் என்ன தெரியுமா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அதனால நாம் தூங்கிக் கொண்டே இருக்கலாம் ஏமே ஏமே ஹல்லேலூயா 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 தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும் ஏமே ஏமே என்னுடைய அம்மா சொல்ற காரியமாக்குது கூட கூட உறக்கம் நித்ராலுத்துவம் பழந்துணி உடுக்குமாறாக்கும் ஏமே ஹல்லேலூயா விழிப்போடு நீங்களும் நானும் இருந்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டதை பெற்றுக்கொள்ள முடியும் ஏமே ஹல்லேலூயா இங்கே வாசித்த வார்த்தையில நாம் படிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு வார்த்தை எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள கர்த்தர் ஏமே அந்த மேன்மை நான் சொல்லுகிற மேன்மை இந்த பூமிக்குரிய மேன்மை அல்ல அது பரலோகத்துக்குரியதான மேன்மை ஆமென் இந்த பூமியிலே மேன்மையாய் வாழ்ந்த பல பக்தர்கள் உண்டு வேதத்திலே படிக்கும் பொழுது தெரியும் பல பக்தர்கள் இந்த பூமியிலே மேன்மையாய் வாழ்ந்தார்கள் ஒரு உதாரணத்தை சொல்லி நம்முடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போகலாம் சமயம் இல்லை நான் சீக்கிரம் முடிச்சிருவேன் நல்லா கவனிக்க வேண்டும் ஐஸ்வர்யவானும் லாசரவும் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தார்கள் ஆண்டவருடைய உபமை அவருடைய சுவிசேஷத்தின் காலகட்டத்தில் அவர் ஒரு உபமையை சொல்றார் அவர் சொல்ற எக்ஸாம்பிள் சொல்றார் அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஐஸ்வர்யவானும் லாசரவும் பூமியில வாழ்ந்து வந்தார்கள் ஐஸ்வர்யவான் சகலவித ஐஸ்வர்யத்தையும் பெற்று சகலவித ஆடம்பரத்தையும் அனுபவித்து வாழ்ந்த ஒரு மனுஷன் லாசரு அவனுடைய வீட்டிலே அவன் சாப்பிடுகிற துணிக்கைகளை சாப்பிட்டு அவன் சாப்பிடுகிற சாப்பாட்டு மிச்சத்தை சாப்பிட்டு வாழ்ந்த மனுஷன் ஆமென் ஆமென் அவனுக்கு பூமியில ஒரு மேன்மையும் அவன் கண்டுகொள்ளவில்லை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் லாசரு பூமியில ஒரு மேன்மையும் அவன் கண்டுகொள்ளவில்லை இந்த இந்த வார்த்தையும் இல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த பூமியில ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் நாம் விரும்புகிற மேன்மை கிடைக்காமல் போகலாம் ஆமென் நானும் நீங்களும் விரும்புகிற உன்னதம் இந்த பூமியில நமக்கு இல்லாமல் போகலாம் நானும் நீங்களும் விரும்புகிற நிலையில இந்த பூமியில நமக்கு வாழ முடியாமல் போகலாம் ஆனால் லாசரவின் நிலைமை என்ன தெரியுமா அவன் ஐஸ்வர்யவானின் கையிலிருந்து வருகிற துணிக்கைகளை சாப்பிட்டு அவன் திருப்தியடைந்து அவன் வியாதிப்பட்டு மரித்து அவன் அப்ரஹாமின் மடியிலே மேன்மையாய் அவன் தேற்றப்பட்டான் ஆமே ஹல்லேலூயா பூமியில ஒரு சுகம் அனுபவிக்கல பூமியில ஒரு சந்தோஷமும் அனுபவிக்கல அவன் சாப்பிட்டதெல்லாம் இன்னொருவன் சாப்பிட்ட சாப்பாட்டு மிச்சம் மீதி ஆமே
ஹalleluya ஹalleluya சொந்தம் என்று சொல்லுவதற்கு அவனுக்கு ஒண்ணும் கிடையாது இந்த பூமியிலே மேன்மை என்று சொல்லுவதற்கு அவனுக்கு ஒண்ணும் இல்ல அவன் சகலதும் மேன்மை இழந்தவனாய் அவன் சகலதும் நஷ்டப்பட்டவனாய் பூமியிலே வந்து வந்தான் ஆனால் சகலதும் அனுபவித்த ஐஸ்வரியவான் பரலோக ராஜ்யத்திலே ரெண்டு பேரும் மரித்து போகிறார்கள் கர்த்தருடைய சமூகத்திலே போகும்பொழுது அவனுக்கு கிடைத்த மேன்மை என்ன தெரியுமா நரகத்திலே நரகத்திலே அக்னியிலே புழு வேகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கிற ஒரு இடத்திலே கந்தகத்திலே கர்த்தரமனை கொண்டு தள்ளினார் ஆமென் ஹalleluya நான் சொல்லுகிற அந்த பூமியில ஒருவேளை உனக்கும் எங்களுக்கும் மேன்மை இல்லாமல் இருக்கலாம் பூமியில ஒருவனை மதிக்காமல் இருக்கலாம் பூமியில ஒருவேளை நமக்கு ஒரு விலையும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நீ கிறிஸ்துவுக்காய் உண்மையாய் வாழுவாய் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காய் உண்மையாய் நீ ஜீவிப்பாய் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திலே லாசரு அப்ரஹாமின் மடியிலே தேற்றப்பட்டது போல கர்த்தர் உன்னை தேற்ற வல்லவர் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த பூமியிலே சகல மேன்மைகளும் நஷ்டப்பட்டு போகுங்க பூமியிலே காண்கின்ற மேன்மைகளும் பணங்களும் எல்லாம் ஒரு கானல் நீர் போல போய்விடும் ஆமென் ஹalleluya ஹalleluya இன்னைக்கு அநேகருக்கு சம்பாதித்து கொதி தீராது ஆசை தீராது ஆமென் அது தப்பு கிடையாதுங்க நீங்க ஓடுங்க சம்பாதிங்க உழைங்க ஆனா அதிலேயே அதுவே சரணம் என்று கிடக்காதுங்க ஆமென் ஆமென் சம்பாத்தியமே சரணம் என்று கிடக்காதீங்க புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு சம்பாதிக்கணும் வாழணும் எல்லாம் நமக்கு வேணும் வாழ்வதற்கு சகலது நமக்கு வேணும் ஆனா இதுக்கு கூட அந்த ராஜ்யத்தின் மேன்மையை அப்பப்ப புரிந்து கொள்ள வேண்டும் ஆமென் ஹalleluya ஹalleluya சாலமன் சொல்லுகிறாரு இங்க சொல்றாரு அவரு இந்த பூமியில எவனையும் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள கர்த்தர் இந்த பூமியிலே சாலமோன் என்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த மனுஷனை கர்த்தர் மேன்மையாய் வைத்தார் அவனை சகலவித மேன்மையினாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் அவன் மேன்மைப்பட காரணம் என்ன தெரியுமா அவன் மேன்மையாய் வாழ அவனுக்கு பல காரணங்கள் இருந்தது அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் சாலமோன் ஒன்று சாலமோன் ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மையுள்ளவனாய் இருந்தான் ஏமே ஏமே ஹalleluya எல்லாரும் சிரிச்சுட்டே சொல்லுங்க கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையுள்ளவனாக இருப்பேன் சொல்லுங்க பாப்பா சொல்ல மாட்டேளே நீங்க அது சொல்ல மாட்டேளே ஆமே சத்தமா சொல்லுங்க கர்த்தருக்கு கொடுப்பதில் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் கையை உசத்தி சொல்லுங்க கர்த்தருக்கு கொடுப்பதில் நிறைய கை உயரலை இன்னும் உயரது வர நான் சொல்லிட்டே இருப்பேன் உசத்துங்க பாப்போம் கர்த்தருக்கு கொடுப்பதில் கர்த்தருக்கு கொடுப்பதில் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன் ஆமே ஏமேன் இன்னையிலிருந்து உண்மையாக இருக்கணும் ஏமேன் சும்மா வசத்தனா போறாரு இன்னையிலிருந்து ஃபைட்ஃபுல்லாக இருக்கணும் ஹalleluya ஹalleluya சாலமன் மேன்மைப்படுவதற்கு காரணம் உண்டு நமக்கு கம்ப்ளைண்ட் ஆக்க நமக்கு எப்பவும் கம்ப்ளைண்ட் ஆக்க கர்த்தரன் ஆசீர்வதிக்கல ஏமேன் ஹalleluya நான் நினைத்த மேன்மை எனக்கு அடைய முடியல நமக்கு பயங்கர கம்ப்ளைண்ட் ஆக்கும் ஏமேன் ஹalleluya சாலமன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவன் பூமியில் மேன்மையாய் இருப்பதற்கு பயங்கர காரணம் உண்டு ஆமென் அவன் கர்த்தருக்கு கொடுப்பதிலே அவன் தாராள மனசாக அவனுக்கு ஆமென் ஹalleluya 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 இன்னைக்கு நம்மள பலரும் அனனியா சப்பீரால போலயாக்கு ஆமென் ஹalleluya நீங்கள் நல்லவர்கள் உங்களை அல்ல நம்மள அநேகர் இன்னைக்கு அனனியாலையும் சப்பீராலையும் போலயாக்கு ஆமென் ஹalleluya 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 நிறைய புருஷர்கள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை தாங்குவோம் என்று சொன்னாலும் நிறைய சப்பீரா மாதிரி விட மாட்டாளுவா ஆமென் ஹalleluya 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 நிறைய சப்பீராக்கள் உண்டு நிறைய அனனியாக்கள் உண்டு ஆமென் ஹalleluya ஓ இத்தனையும் கொடுத்தா எங்க போகுது ஆ ஹalleluya நம்ம வருமானம் எங்க போகுது பாருங்க ஹalleluya ஹalleluya புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவமாக்கும் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் ஹalleluya ஹalleluya சாலமோன் கிறிஸ்துவுக்கு கொடுப்பதிலே அவருடைய வேலைக்காய் அவருடைய உன்னதத்துக்காய் அவருடைய ஆலயத்துக்காய் அவன் செய்வதிலே அவன் முந்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆமே ஹalleluya ஒரு வசனத்தை வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 5 அதிகாரம் அதனுடைய 11 வசனத்தை குயிக்காக வாசிங்க
நல்ல கவனிக்கணும். சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக, நல்ல கவனிக்கணும், போஜனத்தை சாப்பாட்டுக்காக கொடுத்தது. 20,000 கலம் கோதுமைகளும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கலம் எண்ணெயும் கொடுத்தான். ஒற்ற நாள் கொண்டு கொடுத்து தீரல்ல. இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய விசுத்த கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒற்ற நாள் கொண்டு கொடுத்ததை கல்ல நமக்கு கொடுத்தாச்சு மதி. ஓ என்ன, அல்லேலூயா, அல்லேலூயா, நான் சேர்த்து கொடுத்தாச்சு மதி. ஏமே அவன் ஒற்ற நாள் கொண்டு கொடுக்கல, அவன் வருஷந்தோறும் ஈராம் வந்து கேட்கல, வருஷந்தோறும் ஈராம் வந்து கேட்கல, சாலமோனே சாப்பாட்டு கொஞ்சம் தருவியாடே. ஏமே அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதாங்க, அந்த வசனம் புரியுதாங்க. ஈரான் வந்து அந்த அரண்மனையின் ராஜா வந்து கேட்கல, சாலமோன்ட்ட வருஷந்தோறும் வந்து கேட்கல, பில்லு குச்சியும் கொண்டு வந்து. ஏமே அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷந்தோறும் கொண்டு வந்து இந்த வருஷம் நமக்கு தெரிவிருந்துண்டு. நமக்கு அதில் வருவோமே, நமக்குள்ளே வருவோமே, நம்ம எதுக்கு வெளியே போகிறோம். ஏமே இந்த வருஷம் நமக்கு 4 நாள் ஆராதனையாக்கும், கூட்டமாக்கும். நமக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். வீட்டில் போய் சாப்பிட தானே போறியே, சத்தமாக சொல்லுங்க. என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அப்போது ஒவ்வொரு வருஷமும் ராஜா அரண்மனையின் ராஜா வந்து சாலமோன்ட வந்து கேட்கலை, சாலமோனே ராஜாவே எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவர்கள் அறிந்து செய்தானவன். ஏமே அல்லேலூயா, புரிதாங்க உங்களுக்கு. அவன் அறிந்து செய்தான். நம்ம சொல்லுவோம் அறிவிப்பு கொடுக்கலையே, அல்லேலூயா, அறிவிப்பு கொடுக்கலையே. ஏமே அவனுக்கு அறிவிப்பணும் கொடுக்கல. நல்ல சபை நல்லா புரிந்து கொள்ள, இது வெறும் சுவிசேஷம் அல்ல, சபைக்குள்ளதாக்கம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏமே சுவிசேஷம் பேர அல்லேலூயா. அவனுக்கு அறிவிப்பணும் கொடுக்கல. அவரு வருஷந்தோறும் இவர் என்ன செய்தார், இடித்து பிழிந்த வாசிங்க சிஸ்டர், இடித்து பிழிந்த ஒரு பட்டு எண்ணெயும் கொடுத்துட்டு விண்டுக்கடிச்சிட்டு நடக்கியதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 10 மிருங்கைக்கையும் கொடுத்துட்டாக்கும், நடக்குது, பயங்கரமாக நடக்குது. ஏமேன் நான் சபைக்கு, ஏமேன் அல்லேலூயா, அல்லேலூயா. 20 கலம் எண்ணெய் சும்மா இல்லை, அல்லேலூயா, அல்லேலூயா. 20 கலம் எண்ணெயை கொடுத்து அடுத்து மாவத்திர 20 கலம், 20,000 கலம் சும்மா இல்லை, அல்லேலூயா. இடித்து பிழிந்த வாசிங்க, இருபது கலை எண்ணெயும் கொடுத்தான், அல்லேலூயா. நம்ம 10 தேங்கியும் கொண்டு கொடுத்தோண்டாக்கும், பெரிய ஆளாவியது. ஏமே அல்லேலூயா. நீங்கள் நல்லவர்கள், உங்களை அல்ல, அல்லேலூயா. தேங்கியெல்லாம் கொண்டு வாருங்கண்ணா, நாளையிலிருந்து நீ தேங்கியையும் கொண்டு வர மாட்டேன், அல்லேலூயா. தத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. மிருங்கைக்க கொண்டு வராட்டாலும் நட்டா 2 மாதம் கழியுமா காய் வரும், தேங்க 10 வருஷம் ஆகும், அல்லேலூயா. அதனால கொண்டு வந்துடுங்க என்ன, அல்லேலூயா. கத்துறவங்களே ஆசீர்வதி கேட்டேன். ஏமே அப்போ நம்ம வழியாடாவே அதுலயா, அல்லேலூயா. இவர் யாரும் புக்கிங் பண்ணல, அடுத்த மாதம் நமக்கு திருவிருந்தாக்கும். மாதம் ஆரம்பமே ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லணும் ஒவ்வொரு வாரமும், நமக்கு அடுத்த மாதம் கத்திரிக்கு சோத்திரம், அடுத்த மாதம் 3 நாள் நாங்கள் திருவிருந்து ஆராதனை நடத்துகிறோம், சாப்பாடு கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் கமிட்டியை அணுகவும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு அறிவிப்பும் இல்லை. இவர்களுக்குள்ள இவனுக்குள்ள ஒரு ஆகாம்சம், கிறிஸ்துவுக்காய் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் கொடுக்க வேண்டும், கர்த்தரவனை மேன்மைப்படுத்துவதற்கு ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். ஆமென், ஆமென். அவனுக்குள்ளே கிறிஸ்துவுக்காய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆவேசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அவர் என்ன செய்தார் பார்ப்போம். இங்க சாப்பாட்டுக்கு செய்கிறாரு, அடுத்து என்ன செய்கிறாரு. 1 நாளாகமம் 29 அதனுடைய 2-3 வசனத்தை குயிக்கா வாசிங்க. அடுத்து நான் நல்ல கவனிக்கணும், நான் என்னால இயன்ற மட்டும். சகோதரர்களை நல்லா கவனிக்கணும்,
ബൈബിൾ ഒന്നും ബാക്കിയതില്ല. നല്ല ഗവനിക്കണം വസനത്തെ, അത് നല്ല ഗവനിക്കണം. ആ ആ ദേ എന്നുടയ എന്റെ മട്ടും എൻ ദേവനുടെ ആലയത്തുക്കണ്ട്. ആ സഹോദരന്മാരെ എങ്ക പാത്താ പോതും, ബൈബിളെ പാത്താ നിങ്ങ ഉറങ്ങി പോവുക, അതിനാലും എങ്ക പാത്താ പോതും. ആ പൊൻവേലയ്ക്ക്, ആ പൊൻവേലയ്ക്ക് പൊന്നയും ഓ വെള്ളിവേലയ്ക്ക് വെള്ളിയെയും വെങ്കല വേലയ്ക്ക് വെങ്കലത്തെയും ഇരുമ്പ് വേലയ്ക്ക് ഇരുമ്പയും മരവേലയ്ക്ക് മരത്തെയും ആ പതിക്കപ്പെടത്തക്കത്തക്ക പതിക്കപ്പെടത്തക്ക ആ മാർബിളാക്കും, മാർബിളയാക്കും ചൊല്ലിയത്, ഇപ്പോഴുള്ള മാർബിളും ടൈൽസിയാക്കും ചൊല്ലിയത്. ആ വാസിങ്ങ ആ പലവർണ കർക്കളയും വിലയേറപ്പറ്റ സകലവിധ രത്നങ്ങളെയും. ഓ ഇപ്പടി പഠിച്ചു പോന നിറയെ ഉണ്ട്, ലിസ്റ്റ് നിറയെ ഉണ്ട് ശാലമൻ കൊടുത്തത്. ഏമേ ലലുയ, നമ്മ പേരില് നമ്മ ഒരു ചാപ്പാട് വെച്ചാൽ പോതും, പിന്നെ കളരിക്ക ഇടയിലൂടെ നടപ്പന്നെ. ലലുയ ലലുയ, പിന്നെ കളരിക്ക ഇടയിലൂടെ ചവിട്ടി മറിഞ്ഞ് നടപ്പാകും. ഏമേൻ ലലുയ. അന്ന് രാത്രിയാ ചേറ പോട്ട് ഇരുപ്പം സ്വന്തക്കാരലേക്ക് ഫോൺ പണി, ഹലോ ഒരു കാരണം ഇരിക്കാതെ ഫോൺ പോടുവോ, ഹലോ ആ നല്ല ഇരിക്കുത് അപ്പിളെ, ആ നല്ല ഇരിക്കേ, ആ എന്നാ വിശേഷം, നാളേക്ക് കൂട്ടത്ത് പറയാം, വിശേഷ കൂട്ടമാക്കും, ചാപ്പാടെല്ലാം ഉണ്ട്, നാനാക്കും പോടിയത് കെട്ടിയോ, അറിയണമില്ല. ലേലൂയ ലേലൂയ, അവൻ അറിയണമില്ല, ഞാൻ പോടിയെന്ന് അറിയണമില്ല. അതിനാൽ മെനക്കെട്ടിരുന്ന് ഫോൺ പണിയാതെ നമ്മൾ ചൊല്ലുവോ ലേലൂയ, നിങ്ങൾ നല്ലവർകൾ ഉങ്ങളെ അല്ലേ ലേലൂയ. പിന്നെ അടുത്ത് പന്തി പാടുമ്പോൾ പന്തി കടയിലോടി അന്ത തലവർ നടപ്പാർ, ഇവിടെ പത്ത് പേരുടെ ക്യാപ്പാർ വന്ന് പക്കത്തിലുണ്ട്, ചാപ്പാട് എപ്പിടി ഇരുക്ക്, ആ പറവില്ല സിസ്റ്റർ പറവില്ല, ചാപ്പാട് നല്ല ഇരിക്കു, പായസം കൊഞ്ചം കൂടെ, കൊഞ്ചം കൂടെ പായസത്തിൽ ഇനിപ്പിരുന്ന നല്ല ഇരിക്കും. അത് അടുത്ത ഇടം മാസ്റ്റർ മാത്തല എന്നാ, ആ അടുത്ത അടുത്ത കഥ. ആ പിന്നെ അവിയലെല്ലാം നല്ല ഇരിക്കും, ചാപ്പാട് നമ്മളൊക്കെ റെഡി പണത്, ഇത് ചൊല്ലണമില്ല, ഇന്ന വാർത്ത അങ്ങ് വിളണമില്ല, അപ്പടിയെ നിന്ന് ഉരുണ്ട് പറക്കി എപ്പടി അതെ ചൊല്ലി അങ്ങ് ഒപ്പിച്ചണം. ലേലൂയ, നമ്മൾ ചൊല്ലറ തന്നെ വലത് കൈ പാസ്റ്റർ, പാസ്റ്ററെ വലത് കൈ ചെയ്യറത് ഇടത് കൈ അറിയപ്പെടാതെ. പിന്നെയും നമുക്കൊരു നമുക്കൊരു പിന്നെയും നമുക്കൊരു പരവേശം, എണ്ണാലും ഇവരൊന്ന് ചൊന്നാറില്ലേ എമ്മേ, മാണ്ടി പാക്കറ്റിലിട്ടുകൊണ്ട് തിന്നാരോ. ആ ലലുയ ഹാലലുയ ഹാലലുയ, ശാലമോനിക്ക് ഇങ്ങ ഒരു പ്രശ്നമില്ല, എന്നാ കിടക്ക് ആലയോ, എന്നാ നിൽക്കുന്ന ആലയോ, അവേ പൊന്നു വേലയ്ക്ക് ആ വെള്ളി വേലയ്ക്ക് ആ അപ്പുറം എന്നത് ആ വെങ്കല വേലയ്ക്ക് ലലുയ ലലുയ, ഇരുമ്പ് വേലയ്ക്ക് ഇരുമ്പ്, നമ്മ ഇരുമ്പുകളൊക്കെ പറയ്ക്കുണ്ടാക്കും പോകും ലലുയ. പാസ്റ്റർ ഇത് തേവപ്പെടുതാ ലലുയ, നിങ്ങൾ നല്ലവർകൾ, ഞാൻ വേറെ ഇടത്തില ചൊല്ലേ, പാസ്റ്റർ തേവപ്പെടുതാ എമ്മേ ലലുയ. അവൻ ഇരുമ്പ് വേലയ്ക്ക് ഇരുമ്പയും അവൻ എടുക്കല്ലേ ലലുയ. ഇന്ന ഷീറ്റ് തേവ ഉണ്ടോ പാസ്റ്റർ, നീ മാട്ടുപരല പോടണം. ഹാലലൂയ 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 ഹാലലൂയ, അവൻ സകലത്തെയും ക്രിസ്തുവുക്കായി വിട്ടുകൊടുത്ത അവൻ ഏമേ. അവനെ കത്തർ എപ്പടി മേന്മപ്പെടുത്തുന്നാർ തരുമാ, വാസിങ്ങ രണ്ട് നാളാകുമ്പോ ഒന്നാം അധികാരമുടെ ഒന്നാം വാസന വാസിങ്ങ, ആ തൻ രാജ്യത്തിലെ അവൻ ബലപ്പെട്ടാൻ ഉണ്ട്, അവൻ തൻ രാജ്യത്തിലെ എതിനാലെ, അവൻ ക്രിസ്തുവുക്കായി കൊടുത്തതിനാലെ എമേ ലലുയ. നമുക്കിങ്ക 10 രൂപ കയ്യിലുണ്ട് പോലെ ടെൻഷൻ ആകും, ഉറക്കം വരാതാണ് ലലുയ. നിറയെ പേർക്ക് ലലുയ ഉങ്ങളെ അല്ലേ, പിന്നെ ഉറക്കം വരാത് ലലുയ. ഓ പിന്നെ 10 തടവ് കണക്ക് പാകണം എമേ, അതുകൂടാതെ കാൽക്കുലേറ്റർ എടുത്ത് വെച്ച് തട്ടി പറക്കി കണക്ക് പാത്ത പറവുതാ ഉറക്കം വരും ലലുയ ഹാലലുയ. ഇവർ കണക്ക് പാക്കാതെ ക്രിസ്തുവുക്ക് കൊടുത്തതിനാല് അവൻ ഒന്നും പാർക്കാമ ആണ്ടവർക്കെ ചെയ്തതിനാല് അവനുടേ മേന്മ എപ്പടി ഇരുന്നത് വാസിങ്ക സിസ്റ്റർ. ആ തൻ രാജ്യത്തിൽ അവൻ ബലപ്പെട്ടാൻ, ഓ അവൻ ദേവനായ കത്ത് അവനോട് ഇരുന്ന് ഓ അവനെ മികവും പെരിയവനാക്കിനാർ എമേ. അവൻ മേന്മയ്പ്പെട കാരണം എന്നെ, അവൻ മേന്മയ്പ്പെട കാരണം എന്നെ, അറുത്ത കൈക്ക് ഉപ്പ് തേച്ചാത്തവൻ അല്ലേ അവൻ എമേ.
ஹalleluya 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 நீங்க நல்லவர்கள் உங்களை இல்ல கர்த்தர்ங்களை ஆசீர்வதிப்பார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தாராளமாய் கொடுங்க தாராளமாய் கொடுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தாராளமாய் கொடுங்க ஹalleluya சூத்திரம் ஆமென் ஆமென் ஹalleluya அவனை கர்த்தர் ராஜ்யத்தில் அவனை பலப்படுத்தினார் கர்த்தர் அவன் ஆண்டவருக்காய் கொடுத்ததனால ஆண்டவருக்காய் அவன் நின்றதனால அவனை ராஜ்யத்திலே கர்த்தர் பலப்படுத்தினார் ஆமென் அவனை மேன்மைப்படுத்தினார் அவன் கிறிஸ்துவுக்காய் நின்றதனால இன்றைக்கு கிறிஸ்துவுக்காய் நிற்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காய் நிற்கிற தேவ பிள்ளைகள் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவன் ஹalleluya அதனால தான் முதல்ல வாசித்தோம் எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள கர்த்தர் ஆமென் ஹalleluya இரண்டாவது மோசேயை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார் வாசிங்க எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் குயிக்கா வாசிங்க எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்ததுனால கர்த்தரவனை மேன்மைப்படுத்தினார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கைய வசதி சொல்லுங்க ஹல்லேலூயா 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 அவன் கர்த்தருடைய வீட்டிலே உண்மையுள்ளவனாயிருந்ததுனால சோ ஃபைட்ஃபுல் உண்மையுள்ளவனாயிருந்ததுனால கர்த்தரவனை மேன்மைப்படுத்தினார் ஏமே இன்னைக்கு நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறதுங்க இன்னைக்கு நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது ஆலயத்தில் மோசையை கர்த்தர் அழைக்கும் பொழுது பாலைவனத்தில் கர்த்தரவரை அழைக்கிறார் முள்செடி வேகிறதை பார்க்கிறான் மோசே ஆண்டவருடைய பாதத்தில் அவன் போய் விழுகிறான் ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் சொல்கிறான் மோசேட்ட மோசே ஒரு கூட்டம் ஜனங்களை நடத்துவதற்கு அவன் கையில் தர்றேன் அவர் ப்ரொமோட் பண்றாரு மோசையை மேன்மைப்படுத்துகிறார் கர்த்தர் காரணம் என்ன தெரியுமா அவருடைய வீட்டிலெங்கும் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவனாயிருந்ததுனால ஹல்லேலூயா இன்றைக்கு உண்மையாய் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காய் வாழும் என்று சொன்னால் உண்மையாய் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காய் வாழுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உண்மை என்று சொல்லுகிறது அது ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட் ஏமேன் இந்த பூமியில் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் உண்மையாலாம் இருக்க மாட்டாங்க இருக்க முடியாது ஏமேன் ஹல்லேலூயா ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் மோசே ஹி வாஸ் சோ ஃபைட்ஃபுல் ஆண்டவருடைய காரியத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தான் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா நம்முடைய சபை இருக்கிறது நம்முடைய சபையில் ஆராதனை தொடங்கல ஆராதனை தொடங்கல எல்லாம் கொஞ்சம் அலங்கோலமாக கிடக்குன்னு வச்சுக்கோளுங்க நம்ம பார்க்குறோம் ஓடி வர்றோம் நம்ம பார்க்குறோம் அதுக்கு மேலே உட்காந்து நம்ம ஜோம் பண்ணுவோமா என்ன செய்வோம் கொஞ்சம் கூட குப்பையை வரிப்படுவோமா சத்தமாக சொல்லுங்களேன் நீங்கள் சொல்கிறது கேட்டால் அப்படி தான் தெரியுது சத்தமாக சொல்லுங்கள் அதை நல்ல துரப்பை எடுத்து க்ளீன் பண்ணி நல்ல தொடச்சு அந்த உண்மையை சபைக்குள்ள நம்ம என்ன செய்வோம் வெளிப்படுத்துவோம் ஏமே ஹல்லேலூயா சிலவங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துறது எப்படி தெரியுமா பாத்துற காணும்போ ஹல்லேலூயா பின்ன தொடப்பும் வலிப்பும் எல்லாம் பயங்கர ஸ்பீடாக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களா ஹல்லேலூயா பின்ன சவுண்டு கேட்கலங்கி கேட்கட்டும் சொல்லி அஞ்சு சேர் எடுத்து அடிக்கவும் செய்வாங்க கீழே தரையில் ஹல்லேலூயா பாஸ்டர் பார்க்கலங்கி பத்து சேர் தரையில் எங்கடைய போடுற ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாஸ் பார்க்கலங்கி அஞ்சு சேர் எடுத்து தரையில் அடித்து பார்க்கட்டும்னு ஹல்லேலூயா அப்படி எங்கிலும் ஒன்று மனசலிவின் மகாதெய்வமே கனியணமே கருணாநிதே ஹல்லேலூயா அப்படி எங்கிலும் ஒன்று மனசு அலியட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம காண்கிறதெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் மற்றவன் என்ன பார்த்து சர்டிஃபிகேட் தரணும் ஆமென் ஹல்லேலூயா பாஸ்டர் என்ன பார்த்து சர்டிஃபிகேட் தரணும் என் வீட்டில் என்ன பார்த்து சர்டிஃபிகேட் தரணும் நம்ம அதுக்கு தான் ஓடுறோம் நம்ம அதுக்கு தான் செய்கிறோம் ஆமென் நம்ம எல்லாம் ஆட்டி கூட்டி செஞ்சு வச்சுட்டு கேட்போம் எப்படி இருக்கு பாஸ்டர் நான் தான் செஞ்சது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அத்தரம் செல்லலைங்க என்ன உன்னதத்தில் கர்த்தர் பார்க்குறாருல்ல அது போதும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் அப்படி அப்படி எல்லாம் வண்டியெல்லாம் பார்க்கிங் எல்லாம் பண்ணி அங்கே விட்டுட்டோம் இப்போ சும்மா சொல்கிறேனே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நான் தான் வெளியே நிற்கிறேன் இப்போ பத்து நம்ம சபை எல்லாம் டெவலப் ஆகி பத்து நூறு வண்டி அங்கிட்டு வருது நம்ம வெளியே நின்றுட்டோம் வண்டியெல்லாம் அப்படி அழகாக பார்க் பண்ணி விட்டுட்டோம்
நான் இங்கிட்ட வந்து பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டர் பார்த்தியோடா எப்படி இருக்கு பரவாயில்ல ஏமே, அத்தரம் என்கிட்ட கேட்கலைங்க என்னவா லேலுவியா. அப்போ இல்லையா நான் செஞ்சேன்னு தெரியும் பாஸ்டருக்கு லேலுவியா. உலகத்தின் மேன்மை நமக்கு வேண்டாம் ஏமே, உலகத்தில் வேண்மை மேன்மை நமக்கு வேண்டாம் லேலுவியா. என்னை நன்றாய் அறிகிற ஒரு கர்த்தர் உண்டு ஏமே, நன்றாய் காண்கிற ஒரு கர்த்தர் உண்டு ஏமே. எதை செய்தாலும் சைலண்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். லேலுயா அறிகிறவர் கர்த்தர் ஏமே, அறிகிறவர் கர்த்தர். இல்லை அவன் காணணும் என்ன, என் சகோதரன் என்ன கண்டு ஓ இவனை போல யோக்கியம் லேலுயா லேலுயா லேலுயா. அந்த சகோதரி இல்லைங்க இங்க ஒன்றும் லேலுயா லேலுயா. லோகத்தின் மேன்மை ஒன்றும் வேண்டாம் லேலுயா. அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் உண்மையுள்ளவனாயிருந்தான் ஏமே, அவன் ஊழியத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தான், அதனால கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார் ஏமே. இன்னைக்கு அந்த உண்மை நமக்கு வேணும் ஏமே, அந்த கொடுக்கிற தன்மை நமக்கு வேணும். கர்த்தர் எவனையும் மேன்மைப்படுத்த வல்லவர் ஏமே. மூன்றாவது எஸ்தருடைய வைராக்கியம் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினது. வாசிங்க எஸ்தேரின் புஸ்தகம் 4:14 வாசிங்க. ஓ நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். போதும், நல்லா கவனிக்கணும். தூங்குறவங்கல்ல ஒரு அலையில சொல்லணும் அலேலுயா. இன்னி நாங்கள் விட மாட்டோம், எங்களுக்கும் தெரியும் அலேலுயா. பரவாயில்ல அலேலுயா. இப்போ அதோட லீலை சொல்லுங்க, ஏமாத்தல லேலுயா ஹாலேலுயா ஹாலேலுயா. இங்கே நல்லா கவனிக்கணும். எஸ்தர் எஸ்தர் ராஜாத்தி எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையில் ராஜாவுக்கு முன்பதாய் வருகிறார். நல்லா கவனிக்கணும். அந்த யூத குலத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, யூத குலத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ ராஜாவுடைய சமூகத்தில் அவள் ஒரு சமர்ப்பணத்தோடு வருகிறாள். நான் செத்தாலும் என்ன செய்கிறேன் சாகிறேன் என் ஜனத்திற்காய் ஆமென் ஹல்லேலூயா. அவளுடைய அந்த ஒரு பெண்ணுடைய வைராக்கியம் அந்த மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினது ஆமென் ஹல்லேலூயா. மொர்தெகாய் என்று சொல்லுகிறது ஒரு மேன்மை இல்லாத ஒரு மனுஷனாக்கு ஆமென். அவன் ஆலயத்தின் வாசப்படியிலே அவன் உட்கார்ந்துட்டு இருப்பான் எப்போவுமே, அரண்மனையின் வாசப்படியில் அவன் உட்கார்ந்து கொண்டிருப்பான். அவனுக்கு ஒரு மேன்மையும் கிடையாது ஏமே லேலுயா. அப்போ ஆமான் சபையில் நிறைய ஆமான்கள் உண்டு ஏமே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சபையில் நிறைய நம்ம சபையில் தயவு செய்து இல்லை, அதனால கத்திரிக்கு சோத்திரம் லேலுயா. ஆரோக்கியில் பேர் ஆமான்னு பேர் உள்ளாரே உண்டோ, நான் அதையாக்கும் சொன்னேன் ஆரே ஆமான்னு பேர் உள்ளாரே உண்டோ, கையை வசத்தணும் இப்போ லேலுயா. அடுத்த பாட்டுக்காகவும் போகிறோம் கையை வசதனும் இல்லை குழப்பம் இல்லை அது தொடங்குவோம் ஓகே. அப்போது சபையில் நிறைய ஆமான்கள் உண்டு. இங்கே மொர்தெகாய் ஆலயத்தின் வாசப்படியில் இருந்த மொர்தெகாய் ஆமான் சரியான சூத்திரக்காரனாக ஆமான் ஏமே. ஆமானுக்கு அங்கோட்டு போகும்போது என்ன செய்யணும், இவன் இத்திரி எழும்பி சல்யூட் அடிச்சணும் ஏமே லேலுயா ஹல்லேலூயா. ஆமான் கொஞ்சம் நடந்து அங்கோட்டு போகும்போது சாரி ஆமான் கொஞ்சம் நடந்து அங்கோட்டு போகும்போது மொர்தெகாய் என்ன செய்யணும், ஆமானை பார்த்து வணக்கம் ஐயா ஏமே. நம்மள அநேகர் விரும்புகிற மேன்மை அதாக்கு ஏமே. அந்த பையன் என்ன பார்த்து சாரை என்னை விழிச்சல்லையே, ஆ என்னை பார்த்து சாரை என்னை விழிச்சல்லையே, நான் ஒரு முதலாளியாக இருக்கேன் என்ன பார்த்தவன் சாரை என்னை விழிச்சல்லையே லேலுயா. நம்மள அநேகர் விரும்புகிறதாக்கும், தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. மொர்தெகாய் அதை என்ன செய்தார், சாரி ஆமான் அதை என்ன செய்தார் விரும்பினார். உங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியுமா, அந்த புதுசாக நான் சொல்கிற மாதிரி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு, பின்னாடி சொல்லுங்களா தெரியுதா. தலை ஆட்டை கண்டப்போ பயங்கரமாக இருக்குது, வீட்டில் போய் படிக்கணும் எஸ்தரன் புஸ்தகம் ஏமே லேலுயா லேலுயா. 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசியம் சொல்லப்படாது ஏமே லேலுயா ஹல்லேலூயா லேலுயா ஹல்லேலூயா. 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசியம் சொல்லி எடுக்கடா படிக்கடா டங்கடா டெங்கடா நடையதில்லை, வசனம் நல்லா படிக்கணும் ஏமே. வசனத்திலேயாக்கும் பலம் உண்டு ஏமே, வசனத்திலேயாக்கும் பவர் உண்டு லேலுயா. வசனத்தை நீ சொன்னால் பிசாசு ஓடுவான், நீ டங்கடா டெங்கடான காடு நான் ஓட மாட்டேன் ஏமே லேலுயா லேலுயா. எனக்கு ஆட தெரியும் சேர் உடச்ச தெரியும் அது வேற கேச்சு ஏமே
ஹalleluya வசனத்தை நன்றாய் அறிய வேண்டும் ஆமென் வசனத்தை நன்றாய் நல்ல புரிந்து கொள்ளணும் நல்ல புரிந்து கொள்ளணும் எஸ்தர் அந்த பெண்மணியினுடைய சமர்ப்பணம் பயங்கர சமர்ப்பணமாக்கு இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்வேன் சாவேன் ஆமென் ஹalleluya அப்போ இவனுக்கு ஆவானுக்கு பயங்கர ஒரு குஷும்பாக்கு நம்ம லாங்குவேஜ்ல போனா அவனுக்கு பயங்கர பொறாம ஹalleluya இவன் அங்கோட்டு அரண்மனையில் இவன் பயங்கர ஆளாக்கும் பயங்கர பயங்கர ஆளாக்கும் அரண்மனையில் இவர் பெரிய ஆளாக்கும் அரண்மனையில் இவர் அங்கோட்டு போகும்போது என்ன செய்யணும் ஆ ஆமா எழும்பி சாரி அரு பரவாயில்ல கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எப்படி இருக்கேன்னு பார்க்க செக் பண்ணது பரவாயில்ல ஆ நல்ல சுறுசுறுப்பாக இருக்கீங்க ஆ ஆ அப்புறம் ஆ வரட்டு அடுத்து கமான் அடுத்து ஆளாரு ஆளாரு நல்லா படிக்கணும் வேதத்தை நல்லா படிக்கணும் முர்தேகாய் என்ன செய்யணும் எழும்பி தந்த வணங்கணும்னாக்கா ஆருக்கு இஷ்டம் நீங்க தான் சொல்ல போறிய ஆமானுக்கு இஷ்டம் ஆமாம் பெரிய ஆள் இல்லையோ ஆமானுக்கு நினைப்பில் நான் மந்திரிக்க ஆளாக்கும் இவன் எனக்கு எழும்பி சல்யூட் அடிக்கணும் வசனத்தை வாசிங்க சொல்லித்தார் 39 சாரி அதனுடைய 5 எஸ்தர் 5 அதனுடைய 9 வசனம் வாசிங்க ஆ ஆ அதுக்கு மேலே மேலே வாசிங்க மேலே ஆ ஆ ஆ ஆ ஓகே அந்த 9 வசனம் வாசிங்க அன்றைய தினம் ஆமான் ஆ ஆ ஆ ஆ இப்போ எஸ்தர் ராஜாத்தி விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா இப்போ பயங்கர பராதியாக உண்டு ஜலவிகளுக்கு ஜலவிகளுக்கு பராதியாக நமக்கு ஒரு பராதியும் இல்லை நம்ம விழிச்சாலும் விழிச்சாட்டாலும் நம்ம இதர் ஆகாரம் கிட்ட நம்ம அங்கிட்ட போவோம் லேலுயா பாத்திரம் என்ன விழிச்சோம் இல்லை லேலுயா லேலுயா நமக்கு விழிச்சாலும் விழிச்சாட்டாலும் பராதி ஒன்று நமக்கு இல்லை லேலுயா இத்தனை ஆகாரம் உண்டாங்க நம்ம போய் ஒருபடி சாப்பிட்டுட்டாங்க சோத்திரம் சொல்லி ஆசீர்வச்சுட்டாங்க போவோம் லேலுயா ஆமானுக்கு பயங்கர சந்தோஷமாக்கும் யார் கூப்பிட்டது எஸ்தர் விருந்துக்கு கூப்பிட்டுருக்கு யாருக்க கூட விருந்துக்கு ராஜாக்க கூட விருந்துக்கு பயங்கர சந்தோஷத்தில் போக்காக்கும் அந்த வசனம் 9 வசனம் வாசிங்க அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான் ஆனாலும் ஓ ராஜாவின் பின்னாடி எல்லாம் கவனிக்கணும் பசங்கள் எல்லாம் கவனிக்கணும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற முர்தேகாய் ஓ தனக்கு முன் எழுந்திராமல் இவர் சாட்டு போட்டு அங்கே நடந்து போக்கமாகும் உடனே என்ன செய்யணும் இவர் முர்தேகாய் என்ன செய்யணும் எழும்பி ஐயாவை வாழ்க உன் குலம் வாழ்க கோத்திரம் வாழ்கன்னெல்லாம் சொல்லணும் அது இவருக்கு சுகிக்கல வாசிங்க அசையாமலும் அவர் கல்லு போல இருக்காரு ஆசையில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ஆமேன் நம்மளை போல ஆமேன் எத்தனை தான் அங்கோட்ட ஆராதனை பண்ணினாலும் எத்தனை தான் வெடிவிட்டு அங்கோட்ட ஆராதனை அடித்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அசையாத சிறுவோன் சீவோன் பர்வதத்தை போல நம்ம அங்கோட்டு இருப்போம் லேலுயா லேலுயா ஹாலேலுயா அப்போ இவர் அசையாத அங்கே இருந்தார் ஆ கீழே ஆ கம்மா ஓ முர்தேகாயின் மேல் உக்கரம் வந்துச்சு உக்கர கோபம் வந்துச்சு முர்தேகாயின் மேலே ஆ ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு ஆ ஆமான் நஞ்சு நஞ்சனாகும் உள்ள உள்ள சம்பவம் இருக்கு அவன் அடக்கி கொண்டு போறான் வீட்டுக்கு ஆ வீட்டுக்கு போய் ஆ தன் சிநேகிதரையும் ஆ அவ்வளோ பேர் என்னது திரேசியம்மாளா ஸ்ரேஷை ஸ்ரேஷை நல்ல பேரை காரே உண்டோ ஸ்ரேஷை ஆ கீழே வாரேன் சூத்திரக்காரே கீழே வாரேன் ஆ ஆ ஆமான் சாரி ஆமான் தானே ஆமான் ஆ ஆமான் வந்து திரேசியை பார்த்து சிரேசியை பார்த்து என்னங்களாட்டு ஆ சி அந்த சி அவளை பார்த்து சொல்கிறான் பயங்கர உன்னதத்தில் சொல்லக்கமாகும் என்னை விருந்துக்கு விழிச்சிருக்கு கீழே வாசிங்க ஆ அதை வாசிங்க ஆ தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி ஓ தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரிச்சு சொல்லக்கமாக்கும் லேலுயா வீட்டில் பையாச்சு வீட்டில் பையடி திரசி செஞ்சுட்டு வா ஏமே ஆ இங்கே இரு ஒரு காரியம் கேட்கணுமா
நாளை எனக்கு எஸ்தர் விருந்துக்கு விழிச்சிருக்கா என்ன? ஆமென். நான் அங்கே பெரிய ஆளாக்கு. ஆமென். அல்லேலூயா. சபையில் நடக்க காரியமாகும் சொல்லு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் அங்கே இல்லை, இங்கே அங்கே படம் வாடாது. ஆமென். அல்லேலூயா. நான் அங்கே பெரிய ஆளாக்கும். ஆமென். நான் அங்கே பெரிய ஆளாக்கும் சொல்லிட்டு யார் சொல்லியது? யார் சொல்லியது? ஆமான். யார்கிட்ட சொல்லியது? ஸ்ரேஷிட்ட சொல்லு. ஸ்ரேஷி அடுத்து ஆ கீழே பின்னையும் ஆமான். ராஜஸ்ரீயாக எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ஆ அவனுக்கு வக்கர புத்தியை பாருங்க. என்னை தவிர, என்னை தவிர வேற ஆரையும் அழைக்கல. ஏமே என்னை தவிர வேற ஆரையும் நானாக அங்கே பெரிய ஆளு. லேலுயா. பின்ன ஒரு வசனம் உண்டு, என்ன தெரியுமா? இந்த அடவெல்லாம் காட்டி கூட்டிட்டு ஒரு வசனம் உண்டு, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் என்னை உட்கார செய்தவர். ஏமே லேலுயா. உள்ளுக்குள்ள அத்தனையும் கடுவும் வைராக்கியமாக்கும். லேலுயா. அல்லேலுயா. உள்ளுக்குள்ள அத்தனையும் கடும், எலும்புனா சேர காணாது, பார்த்து தான் எலும்பணும். லேலுயா. அப்படி உள்ள வைராக்கியமாக்கும் யார்? உள்ளுக்குள்ள. யாருக்குள்ள? ஆமானுக்குள்ள. பல ஆமான்கள் உண்டு. ஏமே இங்கே இல்லை, வேற பல ஆமான்கள் உண்டு. எலும்புனா சேர காணாது. லேலுயா. பின்ன கீழே தான் கிடக்கணும். லேலுயா. ஹாலேலுயா. இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது, இடுப்பொடியும். ஏமே அதனால் ஆமான்களை கவனிக்கணும். லேலுயா. ஆமான் மாத்திரமல்ல, சிரேசியும் உண்டு. ஆ அடுத்து கீழே வரட்டு. ஆ ஆ ஆ ஆ ஆனாலும் ஓ அங்கே கெடுவேன், கெடுவேன் சொல்லியா. அந்த யூதனாக ஆனாலும் அந்த யூதனாகிய முருதேகாய் அங்கே இருப்பாய். ஆ ஆ ஆ அது ஒன்று எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன இப்போ எங்கே விழிச்சிருக்கு? விருந்துக்கு விழிச்சிருக்கு. ஏமே நாம் போய் அங்கே போய் பாயசவும் நமக்கு அதிகான முக்கியம். லேலுயா. லேலுயா. நீங்கள் நல்லவர்கள். நமக்கு எப்படியும் வயரும் அங்கோட்டும் ஆற கொண்டாவது நமக்கு வயரும் நிறையணும். லேலுயா. நீ சாப்பிட்டானே சாப்பிடாத போனா என்ன? லேலுயா. கீழே அடுத்து சிரேசி. சிரேசி பெரிய ஆளாக அவள் சொல்லிக் கொடுக்க பண்டாட்டி. ஆ ஆ அவள் மனைவியாக சிரேசி சிநேகிதர் எல்லாரும் அவளை பார்த்து ஓ எப்படிப்பட்ட கள்ளின்னு பாருங்க. ஏ 50 முழம் நல்ல பெண்டாட்டி சொல்லி கொடுப்பாளா? சிரேசி பெரிய சிரேசி. நிறைய சிரேசிகள் உண்டு உள்ள, நல்ல கவனிக்கணும். ஆ மாப்பிள்ள வந்ததும் சொல்லி சிலது இப்போ டெக்னாலஜி கூட ஃபோன் பண்ணியே சொல்லி அத்தா இப்படி ஆக்கும், மாமி இப்படி சொல்லி போட்டு அத்தா அங்கே சூடு பிடிச்சி வரும். லேலுயா. பைக்கு கொண்டு ஸ்டாண்டு தட்டிச்சோ இல்லையோ பொத்தனை கிடக்கும், மாமியை போய் ரெண்டு இடியாக்கும். இடியா எனக்கு பண்டாட்டி அது இப்படி சொன்னியே. லேலுயா. சிரேசிகளெல்லாம் என்ன குணப்படணும். லேலுயா. சிரேசிகளெல்லாம் என்ன குணப்படணும். ஆமான்களெல்லாம் என்ன குணப்படணும். லேலுயா. ரெண்டும் உண்டு, ஆமானும் உண்டு சிரேசியும் உண்டு. சிரேசி நல்ல பண்டாட்டி என்ன சொல்லிக் கொடுப்பா? என்ன சொல்லிக் கொடுப்பா? அத்தான் அவன் பாவாங்கன இருந்து பிழைச்சொண்டு போட்டு அங்கே இருப்பான். பாவம் அவனை நீங்கள் ஒன்றும் செய்யண்டா. இவ சொல்லி கொடுக்கா 50 எத்தனை 53 50 50 மலமுள்ள தூக்கு மேடை அவனுக்கு மரம் அவனுக்கு செய்யும். லேலுயா. 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 அநேக சிரேசிகள் இப்படி ஆக்கும், வீட்டில் குழப்பங்க உண்டாக்கியது. லேலுயா. லேலுயா. நல்ல சிரேசி என்ன சொல்லுவா? நல்ல மனைவி என்ன சொல்லுவா? மாப்பிள்ள வரும்போம் ஒரு சாயக்கு அங்கோட்டு இட்டு கொடுத்து நல்ல சாப்பாடக்க கொண்டு கொடுத்து அதான் என்னங்க இப்படி ஆக்கும் மாமி சொன்னது, நீங்கள் அதோட காரியம் ஆக்கண்டாம், குழப்பம் இல்லை போட்டு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அங்கே போகலாம். லேலுயா. சில வாதைகளை ஜீவிக்க விடாது. ஏமே சில சிரேசி ஜீவிக்க விடாது. மாப்பிள்ளை எங்கேயோ நிற்பார், அங்கேயோ போன போகும், வருவியலாக வரமாட்டியலாம், நான் இப்போ போவேன். சிரேசி. ஏமே லேலுயா. சிரேசின் குணம் எல்லாம் இன்னும் மாறணும், குணப்படணும். லேலுயா. 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 அந்த ஒரு பெண்ணினால் என்ன செய்தா? அவன் மேன்மை அடைந்தான். ஏமே சிரேசி வக்கரபத்தி உள்ள சிரேசி சொல்லி குடிக்க 53 50 மலமுள்ள நல்ல நல்ல பிரில்லியண்டாக தான் இருக்கீங்க. கீழே வாசிங்க. ஆ ஆ ஓ எவ்வளவு கெடுவுள்ள புத்தின்னு பாருங்க. ஆ நீர் பிறவு அவனை கொன்று தள்ளிக்கிட்டும் நீர் என்ன செய்யும்?
என்ன செய்யும்? சந்தோஷமாக விருந்து. ஆ, சிலதுக்கு ஒன்று நல்லா வியதை பிடிச்சாது. ஏமே சில சிறைசிக்கு. ஆ ஏமே ஆமா நைட்டு எப்பளும் சொரிஞ்சுட்டே இருக்கும். ஏமே சொரிச்சலுக்கு அசுகமாக்கும். லேலுவியா இச்சுக்காரோட வண்டி தேய்ச்சா மதி சரியாகும். ஏமே லேலுவியா மெடிக்கல் ஸ்டோரில் கிட்டும் சொரிச்சலுக்கு. ஆ ஏமே சில சிரேசிகளுக்கு சொரிச்சலுக்கு அசுகமாக்கும், சொரிஞ்சிட்டே இருக்கும். வீட்டில் வந்து ஏறினதும் சொறியக்கமாக்கும் வேற. இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும், அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஏமேன் இங்கே அவள் சொல்லி கொடுக்குற 50 மலம் உயரமுள்ள தூக்கு மரத்தை செய்து அவனை கொன்ன பிறகு நமக்கு சந்தோஷமா விருந்து கொண்டாடலாம். விருந்து கொண்டாட போகிறான் அடுத்து. ஆ வாசிங்க, ஆ 5 வாசிங்க, 6 டைம் இல்லை, வசிக்கிற முடியும். 6 அஞ்சாம் வசம் சாரி 4 வாசிங்க. ஆ ஆமாம் தூக்கு மரம் செஞ்சாச்சுப்போம். ஆமான் செஞ்ச தூக்கு மரத்திலே சில சுரேசி மாதிரி சொல்லியதெல்லாம் ஆமா மாதிரி உடனே ஆமான் சொல்லிடுவேன். லேலுவியா அதுவும் ஒரு குழப்பமாக்கும். இவருக்கு புத்தி இல்லையோ? ஆமானுக்கு புத்தி வேண்டாமோ? சுரேசி சொல்லியாச்சு 50, அவளுக்கு அவளுக்கு புத்தியை குணம் அவள் சொல்லியாச்சு. ஆமானுக்கு புத்தி வேண்டாமா? ஆமா என்ன சொல்லணும்? நல்ல ஆமா என்ன சொல்லணும்? ஆமா சொல்லணுமா? என்ன சொல்லணும்? சரி சுரேஷ் நீ இத்திரி சும்மா இரு, நமக்கு என்னை முடிவு பண்ணலாம், விட்டு நீ இத்திரி சமாதானப்படு. ஏமே ஏமே அப்போ சொன்னது கேட்ட உடனே இதுதான் தெய்வ வாக்கு, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு சுரேஷி சொன்னது தெய்வ வாக்கு. ஏமே பல சுரேசிகள் உண்டு, அடித்து பற்றிச்சு பறக்கி தரமட்டம் ஆக்கி வச்சிருக்குது. ஏமே ஆ லேலுவியா உங்களுக்கு மனசிலாச்சுன்னு நினைக்கேன். பொண்ணு சிரிங்களே. ஆ ஏமே சிரேசிகளுக்கு சிரி வராது. ஆ எனக்கு தெரியும். ஏமே லேலுவியா அடிச்சு பட்டிச்சு வட்டம் கறக்கி வச்சிருப்பாக்கு யார்? ஆமானே இந்த வட்டத்தில் நீ இருக்கணும். நான் இல்லைங்க இப்போ வாரி கட்டி கொண்டு பின்ன சொல்லணும் போ. ஏமே லேலுவியா லேலுவியா ஆ லேலுவியா ஆ லேலுவியா ஹாலலூயா ஹாலலூயா. அடுத்து இவர் தூக்குமரம் சிரேசி சென்னது போல தூக்குமரக்க செஞ்சு அரண்மனைக்கு வெளியே கிடந்து கறக்கமாக்கும். ஆ வாசிங்க கீழே. ஆ 4 ஆ ராஜாவினிடத்தில் பேசும்படி. ஆ இதிலே அவனை வக்கர புத்தி மனசிலாக்குங்க ராஜாவின். ஆ வாசிங்க வாசிங்க சாரி. ஆ அப்படி நிற்கட்டும், அதில் நிற்கட்டும், அதை அதை நான் கிளியர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இப்போ இவர் வெளியே வந்து நிற்கார். டெய்லி உள்ளே வர்ற ஆள், ராஜாவுக்கு ஒரு பெர்மிஷனும் தேவையில்லை. டெய்லி உள்ளே வர்ற ஆள் ஏன் வெளியிலேருந்து கறங்கணும்? ஏன் வெளியிலேருந்து கறங்கணும்? ஏன் வெளியிலேருந்து கறங்கணும்? வக்கர புத்தி எங்கே இருக்கு? யார கொல்லோக்கு? யார கொல்லோக்கு? பாவப்பட்டவனே வக்கர புத்தி உள்ளே வச்சுட்டு ராஜா எப்போ என்ன விழிப்பார்? இப்படி எத்தி பார்ப்பார், மாறு நிற்பார். எத்தி பார்ப்பார், மாறு நிற்பார். எப்படா என்ன விழிப்பார்? அடுத்து வாசிங்க கீழே. அப்பொழுது ராஜா ராஜா கேட்க முற்றத்தில் இருந்து கறங்கியதாருன்னு கேட்காரு உள்ள. அந்த முற்றத்தில் இருந்து கறங்கியதாரு தலை காணுது ஆறு ஆளாருன்னு மனசிலாவல்ல. ராஜா கேட்காரு ஆளாரு அந்த முற்றத்தில் இருந்து கறங்கியதாரு. ஆ ஆ வாசிங்க. ஆ ஆ ராஜாவும் ஊழியக்காரன் வேற யாரும் இல்லை, நம்ம ஆமான் தான் வெளியே நிற்க. ஏமே ஏன் தெரியுமா உள்ளே வராத்தது? உள்ளுக்குள்ளே அத்தனை மஞ்சகமாக்கும். ஏமே எப்படா சேர் அடிச்சோண்டு போகலாம். லேலுவியா ஹாலேலுவியா உள்ளே வர முடியல. ஆ கீழே. ஆ கம் ஆன். ஆ ஆ ஆ ஆ ராஜா கேட்குறாரு நான் கனம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷன், நான் கனம் பண்ண விரும்புகிறேன், என்ன செய்யணும்னு கேட்குறோம். பயங்கர சுவாரஸ்யமான வார்த்தை பாருங்க, அதை வீட்டில் போய் நீங்கள் படிக்கணும். ஆ என்ன செய்யணும்? ஆ ஆமாம் நினச்சாரு. ஆமாம் என்ன நினைக்கிற தெரியுமா? நான் தான் பெரிய ஆள், என்னை தவிர யாரும் இல்லை. ராஜா அவன் சொல்கிறான், ராஜாவுக்கு ஐடியா கொடுக்க. ஆமாசிங்க. ஆ என்னை அன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதுக்குள்ள என்ன செய்தான், நினைத்தான். ஆ கீழே ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்ன என்றான். ஓ ராஜா உடுத்து, அவன் சொல்றான் அவனுக்கு புத்தியா பாருங்க எப்படியும் ராஜாக்கு துணிய. ஆ ஏமே இன்னைக்கு அநேகருக்கு அப்படித்தேன். லேலுவியா எப்படி எங்கிலும் எப்படி எங்கிலும் அவனை ஒன்னெங்கிலும் நான் எத்திரி. ஆ லேலுவியா
ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் புத்தி அவன் சொல்றான் ராஜாக்கு, ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும், ஓ வேற ஒன்றும் வேண்டாம், ராஜா ஏறிய குதிரை அவனை மனசுல எரிக்கத பாருங்க, ராஜா ஏறுற குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடி கொண்டு வரப்பட வேண்டும். ஓ வேற யார்கிட்ட இல்ல, பிரதான பிரபுக்கள்கிட்ட கொடுத்து இவருக்கு போடணுமா? லேலுவியா, மனசுல இருப்ப பாருங்க, இவருக்கு போடணுமா? கீழே இப்படியே செய்யப்பட வேண்டும் என்றான். ராஜா அதற்கு முன்பதாக இருதயத்துக்குள்ள வச்சிருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சத்துருக்களுக்கு முன்னே பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த. உன் சத்துருக்களுக்கு முன்னே பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் எப்ப விழுவான்னு பார்த்துட்டு இருப்பான், எப்ப இவனை தள்ளி போடலான்னு பார்த்துட்டு இருப்பான். கிறிஸ்து சகலத்தையும் அறிந்தவர், உன் அந்த ரங்கங்களை அறிந்த கர்த்தர் சொல்லுகிறார். கீழே அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, ஆமானே நீ சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் முடியையும் எல்லாத்தையும் கொண்டு போய், ஓ ராஜா அரண்மனையின் வாசலில் ஒரு ஒரு மேன்மை இல்லாத ஒருத்தன் இருப்பான்ல, அவன்கிட்ட கொண்டு கூட செய். நீ சொன்ன ஒன்றும், சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று கூட குறையாத பாருந்தா, ஆமென் செய்யந்தார். ஏமே மேன்மை யாருக்கு தெரியுமா? எவன் தாழ் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஏமே எவன் தன்னை தாழ்த்துகிறானோ, எவன் அப்பாவுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பல ஆமான்கள், பல ஆமான்களுடைய புத்திகள் இயேசுவின் நாமத்தை நான் உடைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு முன்பதாய் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். ஆமென். அவன் வெறும் 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 செருப்பு சவுட்டி நடக்கிற இடத்துல உட்கார்ந்திருந்தவன் யாரு? மொர்தெகாய். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஏமே ஒருவேளை இந்த பூமியில நமக்கு ஒரு விலையும் இல்லாமல் போகலாம். நீ கிறிஸ்துவுக்காய் உண்மையாய் வைராக்கியமாய் நிற்பாய் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காய் உண்மையாய் நீ உன்னை கொடுப்பாய் என்று சொன்னால், வேற ஒன்றும் ஆண்டவர் எனக்கு வேற ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லப்பா, எனக்கு சாலமன் கொடுத்தது போல வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் பொண்ணு வேலைக்கு பொண்ணு ஒன்றும் கொடுப்பதுக்கு இல்லை, நான் என்னையே தருகிறேன் உமக்கு. ஏமே ஹல்லேலூயா. அவன் கொடுத்த ஆண்டவருக்கு கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தான், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமே. ஆண்டவரே சொல்லுங்கள்.